பார்த்தா பன் பட்டர் ஜாம் பட்டர் பிஸ்கட்னு யா சார். முதல்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிராஜ் சரவணன் சரவணனுக்கு நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், அவ்வளோ பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பாபா மாஸ்டருக்கு தேங்க்ஸ். அவருடைய வாழ்வியலில் ஒரு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. யூஸ்வலாக வந்து மெட்ராஸ் லேங், நார்த் மெட்ராஸ் லேங்லாம் படம் பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, ஃபேக்காக இருக்குது, இது அவ்வளோ ஜென்யூனாக இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃபையும் ஒரு பதிவாக ஒரு ஜென்யூனாக வந்து பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கமர்ஷியலாக கட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸு, ஒரு லைஃப் பற்றின ஒரு புரிதல் நிறைய வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை தாண்டியும் வந்து இந்த ஃபிலிமில் அவர் எழுதியிருக்காரு. அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது நல்ல நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பார்த்திபன் சார் அவரை வந்து நான் ஆயத்லூரோனில் மீட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் நான் வந்து செட்டில் போய் ஒரு கிங்காக பார்த்தேன். கிங் அரைவ் ஷூட் பண்ணும்போது நான் போனேன். அந்த ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கும் அந்த ஃபிலிமை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திபன் சார் கூட, அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ், அவருடைய எல்லா கேரக்டர்ஸ், பார்த்திபன் சார் கேரக்டராக இருக்கட்டும், என் கேரக்டராக இருக்கட்டும், மதுமிதா கேரக்டர், எல்லாமே நடித்து அவர் மைண்ட் ஃப்ரேமில் வந்து நடித்து வச்சுருந்தார். அந்த மேனரிசம், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தாளமயமில் ஒரு நல்ல ஒரு ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டாக ராஜீவ் மேனன் சாரும் பாலா சார் நாச்சியார்லையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு ஒரு கேரக்டராக அமைஞ்சது. ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் இருக்குது எனக்கும் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ டைனமிக்காக சிங்கிள் ஷாட்ஸ், அதாவது 4 நிமிஷம் 5 நிமிஷம் டேக் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கன்சீவ் பண்ணியிருப்பார் பாபா மாஸ்டர். ஸோ அதுக்கு நிறைய ரிஹர்ஸ் பண்ணி எடுத்தோம். அது எல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அவங்க மதுமிதா அந்த சாங், இந்த சிரிக்கி சாங்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக் ரைட்டர் லோகன், அந்த அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும், அந்த நார்த் மெட்ராஸுடைய ஆத்தென்டிசிட்டி வேணும் அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவருடைய லிரிக்ஸில் வந்து அமைஞ்சது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சாராக இருக்கட்டும், அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஒரு அகெயின் இன்னொரு ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய லவ் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.